Yeah, we have come to day 5. இன்றைய தலைப்பு விசுவாச வாழ்வு. விசுவாசம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வேதத்திலேருந்து நம்மளுக்கு யாரை கொடுத்து உங்களுக்கு ஞாபகம் வருது? ஆபிரகாம், ரைட், கரெக்ட். இன்றைய நாளுடைய வேத பகுதியை குறித்து கொள்ளுங்க. ஆபிரகாமை பற்றி குறிக்க சொல்லப்பட்டிருக்கிற வேத பகுதி ஆதியாகமம் 12:1-6. ஆதியாகமம் 12:1-6 மற்றும் 18:17-19. 18:17-19. ரோமர் 4. இதில் வந்து நம்ம இன்றைக்கி எக்ஸாம்பிளாக இந்த விசுவாசத்திற்கு, விசுவாச வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஆபிரகாம், விசுவாசத்தின் தகப்பன் சொல்லி பார்க்குறோம். இப்போது இந்த நாளினுடைய இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போ நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை பற்றி அபிராம் அப்படின்னு சொல்லப்பட்டதுலேருந்து நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. அப்போ ஆபிரகாமோடைய காலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னா, கிமு 2000-1800 இடைப்பட்ட காலத்தில் அப்படி இருக்குன்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. சிலர் கிமு 1400-1500 இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட், இதெல்லாம் இருக்கட்டும். அப்போது நம்ம வந்து ஆதியாகமம் 12 இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தான் நடக்கப்பட்டாலும், நடந்திருந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும், இது சரத்தில் இடம்பெற்று இருக்கிற காரணம் விசுவாசத்தில் அவர் வல்லவராக இருந்தார். அதனால தான் நம்ம இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். நம்மளும் விசுவாசத்தில் வளர வேண்டியது இந்த நாட்களில் ஒரு அவசியமாக இருக்குது. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் விசுவாசத்தோடு என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், முதலாவது தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார். நீ இருக்கிற இடத்த விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ. எங்கே போகணுன்னு கூட சொல்லலை, டெஸ்டினேஷன் தெரியாது, நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ. நடக்க நடக்க தான் தெரியும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தானே, அந்த காலத்தில் பெரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிலாம் இல்லை. அப்போ முதலாவது ஆபிரகாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார். அப்புறம் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறாங்க. நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறாங்க. உயிர்த்தெழுதலை விசுவாசித்தார். அப்போது அவருடைய விசுவாசத்தை தன்னுடைய சந்ததிக்கும் அறிவிக்கிறவராக ஆபிரகாம் காணப்படுகிறார். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வசனம், மனப்பட வசனம் என்னன்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா, அதில் ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் வரிசையை எழுதலாம். இன்றைக்குரிய மனன வசனம் எபிரேயர் 11:1. எபிரேயர் 11:1, பேஜ் நம்பர் 15 எடுத்துக்கோங்க ஒர்க் புக்கில். விசுவாசமானது நம்பப்படுவதிலும் உறுதியும் காணப்படாதவர்களும் நிச்சயமாக இருக்கிறது. எபிரேயர் 11:1. டர்ன் டு பேஜ் 16. விடுபட்ட வார்த்தைகளை நிரப்புக. ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது எத்தனை வயது? சாப்டர் 12:1 நம்ம பார்த்தோன்னா 75 உள்ளவராக இருந்தார்னு சொல்லி பார்க்குறோம். இரண்டாவது, ஆபிரகாமோட கூட போன இரு உறவினர், ஒருத்தர் மனைவி, இன்னொருத்தர் சகோதரன் மகன். மனைவியின் பெயர் சாராள்னு சொல்லப்படலை. 12:5 பார்த்தீங்கன்னா சாராய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரைட், புறப்படும் பொழுது சகோதரன் மகன் குமாரன்னு சொல்லி போடுற சகோதரன் மகன் லூத். ரைட், தேர்டு, அப்ரஹாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதியாக அந்த ஸ்கொயரில் எழுதிருங்க. டேஷ், சுதந்திரிப்பார் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்கவில்லை. இது எங்கே இருக்குது? ரோமர் 4:13 நீங்கள் வாசிக்கலாம். ரோமர் 4:13. அப்போ எதை சுதந்திரிப்பாங்கன்னு சொல்லப்படல? உலகத்தை, உலகத்தை. ரைட், மூன்றாவது பகுதி, விசுவாசம் தொடர்புடைய உனக்கு தெரிந்த 2 வேத வசனங்களை எழுதுக. அப்பா, விசுவாசத்தை பற்றி பைபிளில் எத்தனை வசனம் இருக்குது? ஏதாவது 2 வசனம் எழுதுங்க. கூகுள் சர்ச்லாம் கிடையாது, பைபிளை டர்ன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை ரெஃபரன்ஸ் ஒரு எழுதுங்க. 2 Corinthians 5:6 நான் எழுதியிருக்கேன், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இன்னொரு வசனம் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ரோமர் 19. நீங்களும் நிறைய வசனம் இருக்குது,
வேற வசனம் எழுதிக்கோங்க. கர்த்தராக இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இந்த ரெண்டு வசனத்தை விசுவாசம் தொடர்புடைய ரெண்டு வசனங்களா நான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் எழுதி அனுப்புங்க. பேஜ் நம்பர் 17. படங்களை பார்த்து சரியான வார்த்தைகளை எழுதுக. வாழ்வில் விசுவாசம் பெறுவதற்கு தேவையானவை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹோலி பைபிள் போட்டு ஒரு பிக்சர் இருக்குது. அப்போது நமக்கு விசுவாசம் நம்மளுக்கு வளரணும்னா என்ன வேணும்? கேள்வினால் வரும்னு சொல்லி போட்டிருக்க. நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? வேத வாசிப்பின் மூலமாக, ரைட்? அடுத்து ஒரு நாலு பேர் உட்காந்து என்ன பண்ணுறாங்க? ஃபேமிலி ப்ரேயர், குடும்ப ஜெபம் வேணும். நம்ம விசுவாசமாக கர்த்தர்கிட்ட கேட்கணும், கர்த்தர் பதில் கொடுப்பாரு, நம்ம இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தில் வளருவோம். அடுத்ததாக தனி ஜெபம். நான் தனித்து கர்த்தருடைய சமூகத்தில் சில காரியங்களுக்காக ஜெபித்து பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசத்தோடு ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக உதவுதல், அந்த பிக்சரில் போட்டிருக்காங்களா. அடுத்தது சர்ச் போட்டு பிக்சர் போட்டு மூணு பேர் நாலு பேர் போகிற மாதிரி போட்டிருக்காங்களே, ஆலயம் செல்லுதல். இது எல்லாமே நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும். அடுத்ததாக ஐந்தாவது, ஆபிரகாம் போல நீ விசுவாசித்து பெற்றுக்கொண்டவைகளை எழுதுக. லிஸ்ட் அவுட் பண்ணுங்களேன். நீங்கள் விசுவாசித்து நீங்கள் பெற்றுக்கொண்டவைகள் எவையெல்லாம் அப்படின்றத நீங்கள் எழுதுங்க. அழகா எழுதுவீங்களா? எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னைக்குரிய ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணி ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் இமெயில் ஐடியோட சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் உங்கள் நேம் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்களா? ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பாருங்கள், அங்கே ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும். உங்கள் நேம் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே வளருகிறவர்களாக இருக்க இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன்.